கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் சிலபஸ் எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. என்ன டாபிக் இப்ப என்ன டீச்சர் எந்த டீச்சர் என்ன டாபிக் நடத்துறாங்க, இந்த டேட்ல எதை சொல்லி கொடுக்குறாங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். டேட் போட்டு டாபிக் போட்டு அந்த டீச்சர் நேம் போட்டு என்ன எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுல சொல்லி கொடுத்த மாதிரி இதுல சொல்லி கொடுத்துருக்கிற மாதிரி அதுல பார்த்த மாதிரி இதுல பார்த்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? கம்ப்யூட்டர் சிலபஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல கையில எல்லார் கையிலயும் இருக்கணும். எல்லார் கையிலயும் இருக்குதா? கையிலனா செல்லுல இருக்குதா, பக்கத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டைட்டில் டாபிக் என்ன நடத்துறோம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து நாலு டீச்சர்ஸ் நாலு குரூப் இருக்காங்க, மாறி மாறி வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் இருக்குது, அந்தந்த யூனிட்ட வந்து டீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சரியா? என்னுடைய டாபிக்ஸ் வந்து யூனிட் 4 and 5. இங்க வந்து யூனிட் 4 and 5 அதை நோட் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியா டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், சரியா? இது வந்து 6 hours இந்த யூனிட்டை அதுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணணும். சோசியல் மீடியா டூல்ஸ் அப்படிங்கிறதுல ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா டூல்ஸ் அப்படிங்கிறதுல இந்த டூல்ஸை பத்தி நம்ம இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல பார்க்க போறோம். 5th unit அதே மாதிரி டிஜிட்டல் டூல்ஸ் எஜுகேஷன் அதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். சோசியல் மீடியா டூல்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது ஃபேஸ்புக் பத்தி மட்டும், ஃபேஸ்புக்க பத்தி மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரி? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, இப்போ இதுல வந்து இந்த ஃபேஸ்புக்கை பத்தி முதல்ல நான் வந்து ஒரு பிபிடியில போட்டு காமிச்சு சொல்லிட்டு இது வந்து டெமோ காமிப்பேன். ப்ராக்டிக்கல் செஷன் தான் இது வந்து. தியரிட்டிக்கலாகவும் உண்டு, தியரி வந்து ஒரு 10 questions தான் இதுல இருந்து வரும். ஸோ இந்த யூனிட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 10 marks அவ்வளவுதான் நமக்கு வரும். ரொம்ப வந்து இட்ஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் தான். ஃபேஸ்புக்கோடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய அட்வான்டேஜஸ், ரோல், அதோடைய டீச்சிங் லேர்னிங், அதோடைய ரோல் என்ன, டீச்சர் எஜுகேஷன்ல என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி உங்களுக்கு வந்து நோட்ஸ் வில் பி ஷேர்ட். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும். இதோடைய சோசியல் மீடியா டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் அப்படிங்கிற தியரிட்டிக்கல் மெட்டீரியல் வாஸ் ஷேர்டு டு யூ. அதை நீங்க வந்து எடுத்து தியரிட்டிக்கலா நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்க வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், அதுல எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறேன். இந்த அவர்ல இந்த ஃபேஸ்புக்க நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது டவுட் இது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பண்ணிருக்கிறத உங்களுக்கு ஷோகேஸ் பண்றேன். 157 பேரும் என்ன பண்றீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, கட்டாயம் பண்ணணும். அந்த அதை பண்ணி அந்த ஃபேஸ்புக் லிங்கை வந்து நீங்க ஷேர் பண்ணணும், சரியா? அதுலதான் இந்த கிளாஸோடைய அவுட்கம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கிற விஷயத்த அன்னைக்கு நீங்க கண்டினியூஸா உங்களுக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கும். ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு வேற வேற டூல்ஸ், டெக்னிக்ஸ், ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆனது, அதனால அன்னைக்கு நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்ட அந்தந்த செக்ஷன் டீச்சர்ஸ்ட நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஃபேஸ்புக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாப்புலர் and free tool அப்படினு நாம சொல்லலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா Facebookல நம்ம கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவையானது மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர். நமக்கு மெயில் ஐடி வேணும் அல்லது மொபைல் நம்பர் வேணும், ஓகேயா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு கொடுத்து நீங்க பண்ணலாம். செட் ப்ரொஃபைல் அண்ட் டிபி பிக்சர்ஸ். வாட்ஸ்அப்ல நம்ம ப்ரொஃபைல் பிக்சர், டிபி பிக்சர் நம்ம வந்து செட் பண்ற மாதிரி ஃபேஸ்புக்லயே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் டிபி போட்டோவை செட் பண்ணலாம். இதுல நம்ம வந்து போஸ்ட், இதுல போடுறது, இதுல ஷேர் பண்றது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். கிரியேட் போஸ்ட் அண்ட் சென்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதுல நம்மளே ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணலாம், வீடியோவை, இமேஜஸ் இதெல்லாமே நிறைய ஷேர் பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணலாம், நம்மளும் என்ன பண்ணலாம்னா இதுல போஸ்ட் பண்ணலாம். Greetings for birthday or wedding anniversary. So, yeah, இப்போ அதுல நம்ம வந்து நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது, டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நமக்கே அது என்ன பண்ணணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விஷ் பண்ணும்.
இந்த Facebook வந்து நம்மளுடைய பர்த்டே டேட்டா ஞாபகத்துல வச்சிட்டு நமக்கு விஷ் பண்ணோம் நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க பர்த்டே டேட் நம்மள நமக்கு காமிக்கும் பொழுது அதை வந்து பர்த்டே கிரீட்டிங்ஸ் அனுப்புறதுக்கு வெட்டிங் அனிவர்சரி எனிதிங் எல்ஸ் அந்த விஷ் பண்ணி அனுப்புறதுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சர்ச் எ பர்சன் ஆர் குரூப் ஒரு பர்சனை தேடுறதுக்கோ அல்லது ஒரு குரூப்பை சர்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அவங்கள வந்து தேடி எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் சர்ச் எ பர்சன் ஆர் குரூப்ஸ் நிறைய இதுக்கு நிறைய நீங்க ஃபிலிம்ஸ் கூட நிறைய பார்த்துக்கலாம் பார்த்துருப்பீங்க ஒரு நபரை தேடுறதுக்கு ஃபேஸ்புக்ல போய் தான் தேடுவாங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க எப்பயாவது யாருக்காவது ஃப்ரெண்டா இருப்பாங்க கண்டிப்பா அவங்க வந்து ஃபேஸ்புக்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க அவங்கள வச்சு அந்த லொகேஷன்ல வச்சு நம்ம வி கேன் ஃபைண்ட் ஐடென்டிஃபை அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நமக்கும் ஃப்ரெண்டு அப்படிங்கறத இதுல மெயின் கான்செப்ட் அந்த வச்சுதான் நிறைய பேரை நம்ம இதுல இருந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம் கிரியேட் குரூப்ஸ் ஆர் பேஜ் ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம் ஒரு பேஜ் ஃபேஸ்புக் பேஜுக்கே நமக்குன்னு தனியா ஒரு பேஜை கிரியேட் பண்ணலாம் நமக்குன்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதுல மெம்பர்ஸ் நம்ம நிறைய ஆட் பண்ணலாம் அன்ஃப்ரெண்ட் ஆர் ரிப்போர்ட் எ பர்சன் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 கிட்ட நிறைய மெம்பர்ஸ் ஃப்ரெண்டா உள்ள ஆட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால ஆட் பண்ணவே முடியல அப்ப நான் வந்து பார்த்து சர்ச் பண்ணி எனக்கு தேவையில்லாத அன்வான்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணினேன்னா அன்ஃப்ரெண்ட் ஆகி விட்டுட்டேன் சில பேர் வந்து இந்த பிளாங்க் மெசேஜஸ் தேவையில்லாம நமக்கு வந்து யாரு என்னன்னு தெரியாம வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே ஒரு 2 or 3 times பார்ப்பேன் சும்மா வெறுமலை ஹாய் பாய் குட் மார்னிங் இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சுன்னா நான் அதை ரிப்போர்ட் பண்ணி இதை வந்து அன்ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுருவேன் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் அதை அன்ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அன்ஃபாலோ பண்ணிடலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அதுல இருக்குது தேவையில்லாதவங்களை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் டாக் மோர் தென் ஒன் பர்சன்ஸ் ஒரு நம்மளுடைய ஒரு போஸ்டிங்க ஒரு பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அனுப்பலாம் ஒரு சிங்கிள் பர்சன்ஸ்க்கு அனுப்பலாம் நிறைய மோர் தென் சிங்கிள் பர்சன்ஸ்க்கும் நம்ம அனுப்பலாம் ஒரு குரூப்புக்கு அனுப்பலாம் எல்லாருக்கும் பப்ளிஷா நம்ம பண்ணணும்னாலும் பண்ணலாம் இதுல நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு மெசேஞ்சர்ஸ் இருக்கு சாட் இருக்குது இன்பாக்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன் இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட கோவிட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுல கோவிட பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் பிரைஸ்ல இருக்குது மார்க்கெட்ல உள்ள நிலவரங்களை பத்தி கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க இருக்குது அங்க உள்ள சந்தை நிலவரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாட்ச் வீடியோஸ் ஆன் வாட்ச் லைவ் வீடியோஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல லைவ் வீடியோஸ் போற மாதிரி ஃபேஸ்புக்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா லைவா வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் வி கேன் ஷேர் இட் அண்ட் லைவ் வீடியோஸ் கூட இதுல நம்ம பண்ணலாம் கேமிங் இருக்குது ஈவெண்ட்ஸ் நிறைய ஈவெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஒரு நம்ம ஈவெண்ட்ஸ் கூட இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிமைண்டர் கொடுத்துக்கலாம் எஸ் சொல்லுமா ஹலோ யார் கூப்பிட்டீங்களா ஹலோ மேம் இது நம்ம ஃபேஸ்புக் தானே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம் அதானே ஃபேஸ்புக் தானே இது ஆமா ஆமா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணீங்க யூஸ் பண்ணீங்க அதுதான் நான் வந்து பெருசாலாம் சொல்லி கொடுக்கல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற அதேதான் பார்த்த மாதிரி இருக்கே எது சாரி மேம் சரி அப்ப நாங்க நீங்க ஏதோ லிங்க் அனுப்பிச்சீங்க இல்ல நீங்க Facebook கிரியேட் பண்ணிட்டு அனுப்புனீங்களா இவ கிரியேட் பண்ணிருந்தீங்க தான் வெல் அண்ட் குட் சூப்பர் வெரி குட் அவங்க பேர் அந்த லிங்க் எப்படி எடுக்கிறதுனா நான் வச்சுக்கணும் அதுல இருந்து உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க பேச்சியம்மாள் பேசுனீங்க எதுக்கு முன்னால பேசினது யாரு செல்வமாரி வெரி குட் செல்வமாரி அம்மாள் ஓகே ரைட் மேம் கொஞ்ச நேரம் எனக்கு ஆடியோ கேட்கவே இல்ல மேம் அப்படியா என்ன பிரச்சனை இல்ல ஆடியோ எல்லாருக்கும் கேக்குதாமா என்னோட ஆடியோ எல்லாருக்கும் கேக்குதா சொன்னா கம்பல்சரி அடிப்பேன் எனக்கு இப்போ விருப்பம் இல்லை எனக்கு மெயில் ஐடி கொடுக்கறது பிரச்சனை போன் நம்பர் கொடுக்கறது பிரச்சனை என் போட்டோவை போடுறது பிரச்சனை எனக்கு இதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நம்ம அது ரொம்ப பாத்துக்க வேண்டாம் சரியா உங்களால ஒரு 5 years பேக் வரைக்கும் ஃபேஸ்புக்குனா அப்படின்னா அது வந்து வேற விதமாக எல்லாம் பார்க்கப்பட்டது யூஸ் பண்ணக்கூடாது போட்டோ எல்லாம் வைக்கக்கூடாது கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு
ஆனா இப்போ அது வந்து இல்லாத நபர்கள் அப்படிங்கறதே கிடையாது. அதனால இது நம்ம வெறும் என்டர்டைன்மெண்டா பார்க்காம ஷேரிங்கா வேஸ்டா ஒரு சாதாரண ஒரு சோசியல் மீடியா டூலா பார்க்காம இந்த டூலை எப்படி நம்ம டீச்சிங் லேர்னிங்ல கொண்டு வரோம் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம டீச்சிங் லேர்னிங்ல அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், நம்ம டீச்சர்ஸா ஒரு ஸ்டூடெண்டா லேர்னரா இதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சிட்டுனா நீங்க அதுக்காக தாராளமா பயன்படுத்தலாம். சரியா, இந்த இதை கிரியேட் பண்ண சோசியல் மீடியா உங்க இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதுக்கே செப்பரேட் மெயில் ஐடி வச்சுக்கோங்க. உங்க பேர்ல இன்னொரு செப்பரேட் மெயில் ஐடி வச்சுட்டு அந்த மெயில் ஐடியில கிரியேட் பண்ணி அதுல வந்து நீங்க பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டீச்சிங் லேர்னிங் பர்பஸ் ரிலேட்டடா பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. தேவையில்லாத சும்மா சும்மா ஒரு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறது, எல்லா வீடியோவையும் உள்ள அங்க போய் ஷேர் பண்றது, ஹாய் பாய் குட் மார்னிங் தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் அனுப்புறது அப்படின்னா தான் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். எல்லாத்துலயுமே நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது. அந்த பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ல பார்த்து நம்மளுடைய கேரியருக்கு நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். சரியா மேம், அப்ப இது நம்ம சப்ஜெக்ட் சம்பந்தமான வீடியோவா அப்லோட் போஸ்ட் பண்ணுவோம். அவ்வளவே தான், அவ்வளவே தான். சரியா, ஓகே. அதுக்கு நான் வந்து எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கறத அவங்களை காமிக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்யூஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட் ரெக்யூஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால சி அபவுட் தம், அவங்களோட ப்ரொஃபைல பாருங்க. அவங்க ப்ரொஃபைல பார்த்து அவங்க யாரு, அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தென் யூ கன்ஃபர்ம் த ஃப்ரெண்ட் ரெக்யூஸ்ட். அதுக்கு முன்னால டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துடாதீங்க. சரியா, செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி, இதை வந்து நம்ம என்ன பிரைவேட்டா வச்சுக்கலாம், இந்த செட்டிங்ஸ்ல போய் நம்ம பிரைவேட்டா வச்சுக்கலாம், பப்ளிக்கா வச்சுக்கலாம், இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. Who can see your post? யார் உங்க போஸ்ட பார்க்கணும், பப்ளிக்கா பார்க்கணுமா, ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் மட்டும் பார்க்கணுமா, நீங்க மட்டும் பார்க்கணுமா, இந்த ஃப்ரெண்ட்லயே யார் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யூ ஹாவ் டு டிசைட். யாருக்கு அதை ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இந்த ஸ்மைலி ஜிஃப் ஃபார்மட்ல நிறைய இதை வந்து நம்ம அதெல்லாமே அவைலபிளா இருக்குது. அதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எமோஜிஸ் இந்த ஜிஃப் ஃபார்மட்ஸ் இதெல்லாமே நம்ம அவைலபிளா இருக்கு, அதெல்லாமே ஷேர் பண்ணலாம். லைவ் வீடியோஸ் வித் கேப்ஷன், வீடியோ சாட் இருக்குது, ஸ்பாட் ஆர் லொகேஷன்ஸ், லொகேஷன் ஷேர் பண்றது, கூகுள் மேப் ஆப்ஷன் இருக்குது, நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற லொகேஷன்ஸ் ஷேர் பண்றது அந்த ஃபேஸ்புக்ல இருக்குது. மோர் பெனிஃபிட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. வி ஹாவ் டு ஃபைண்ட் இட்ஸ், நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. இந்த இருக்கிற அட்வான்டேஜஸ் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ரொஃபஷன்ஸ்க்கு எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதுதான். அதுல முக்கியமான தேவை மோர் கேர், அதிகமான கவனம். எந்த போஸ்ட் போட போறோம், யாருக்கு அனுப்ப போறோம், எந்த டைம்ல அனுப்ப போறோம், அந்த திஸ் மோர் மோர் கேர், அதிகமான கவனம் எடுத்து ஷேர் பண்ணுங்க. டக்கு 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 டக்குன்னு ரெக்வெஸ்ட் கொடுத்துடாதீங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்துடாதீங்க, ஷேர் பண்ணிடாதீங்க. இதுல கொஞ்சம் லெஸ் செக்யூரிட்டி வந்து கம்மியா தான் இருக்குது. சில செக்யூரிட்டின்னு பாத்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா இது நிறைய இப்போ வாட்ஸ்அப்பையே நிறைய பேர் இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுல பிரைவசி செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு மூவ் த அனதர் கம்யூனிகேஷன் டூல் அப்படிங்கும் போது ஃபேஸ்புக்கும் தி சேம். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமே ஒரே கேட்டகரி தான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டைக்கு தான். லெஸ் செக்யூரிட்டி தான் இதுலயும், முதலே நான் சொல்லியதான் லெஸ் செக்யூரிட்டி தான். அதுவே லீஸ்ட் ஜெனியூன், இதுல உள்ள வர்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நம்பணுங்கிறது அவசியம் இல்லை, நம்பவும் கூடாது. நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் இன்ஃபர்மேஷன். சரியா, அதெல்லாமே உங்க கையில தான் இருக்குது. கமெண்ட்ஸ் போடலாம், இதுல நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்றோம், கெட்ட விஷயங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இதுல வரும், அட்வைஸ் வரும், நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், அட்வைஸ் இதுல நமக்கு வரும். இப்ப நான்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து என்னுடைய நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணேன், ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. இதெல்லாம் இப்படி ஏன் ஷேர் பண்றீங்க, நிறைய பேர் உங்க இதை பார்த்து அவங்க நிறைய பேர் கிரியேட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய ப்ரொஃபைல பார்த்து இன்னொருத்தவங்க நிறைய பேர் கிரியேட் பண்ணிடுவாங்க, நீங்க ஏன் அப்படிலாம் ஷேர் பண்றீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஆனா நான் வந்து அட்வைஸுக்கு முதல்ல கேட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷோகேஸ் பண்றது, நம்மளுடைய ப்ரொஃபைல ஷோகேஸ் பண்றது அப்படிங்கிறது. நான் என்னோட ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிருக்கேன்னா ஐ எம் சீயிங் ஃப்ரம் அதர்ஸ், இன்னொருத்தவங்க பார்த்துதான் என்னோட ப்ரொஃபைல நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அப்ப என்ன பார்த்து இன்னொருத்தவங்க கிரியேட் பண்றதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கிடைக்கும். சில ஏன் இதெல்லாம் போடலாம், ஒரு ரிலிஜியன் ரிலேட்டடா பொலிட்டிக்கல் ரிலேட்டடா நான் போட்டுன்னா எனக்கு கண்டிப்பா சிலர்ல இருந்து எதிர்ப்பு வரும், எப்படி இதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் நமக்கு வரும். தேவையில்லாத விஷயங்கள் நல்லதா இருக்கு, கெட்டது இருக்கு, கமெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் தட், நம்ம தான் அதை பார்த்து ஷேர் பண்ணணும். நிறைய டேக்,
ட்ரெண்டிங்கான விஷயங்களை நம்ம டேக் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய ட்ரெண்டிங்கான புதுமையான விஷயங்களை, இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவான புது நீங்க கண்டுபிடிச்சதை, நீங்க படைச்சத, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுடைய கண்டுபிடிப்புகளை அதை வந்து ஷேர் பண்ணுங்க. உலகம் முழுக்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். தட் லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லாக் அவுட். இந்த லாக் அவுட் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அதுலதான் இருக்குது எல்லா விஷயமே, எவ்ரி திங். இந்த லாக் அவுட் பெருசா உங்களுக்கு கிளியரா அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். எதை கிரியேட் பண்ணனாலும், எதை யூஸ் பண்ணாலும், யூ மஸ்ட் லாக் அவுட் ஃப்ரம் தட். லாகின் பண்ணி உள்ள போயிட்டு அதை லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில வாங்க. உங்க மொபைல், உங்க டிவைஸ், உங்க லேப்டாப் அப்படின்னாலுமே யூ மஸ்ட் லாக் அவுட் தட். இதுக்கு ஒரு ரீசன்ட் ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஒருத்தவங்க சொன்னதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேர் வந்து டாக்டர், ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். அவங்க வந்து வெளியில போயிருவாங்க. ஒரு சின்ன ஒரு கேர்ள் மட்டும்தான், காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு. ஒரு நாள் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போலீஸ் நிறைய பேர் படையெடுத்து வராங்க. என்ன விஷயம் விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வீட்டு லொகேஷன்ல இருந்து தேவையில்லாத, அதாவது கிரிமினல் அஃபென்ஸ்ல உள்ள ஒரு சீக்ரெட் மேட்டர்ஸ் எல்லாமே ஷேர் ஆயிருக்குது வெளியில. ராணுவ ரகசியங்கள் மாதிரி தேவையில்லாத நிறைய ரகசியமான ஒரு செய்திகள் எல்லாம் வெளியில போயிருக்குது. அந்த லொகேஷன், அந்த இடத்துல அந்த ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு யூஸ் பண்ணன மெயில் ஐடியா அந்த பொண்ணு லாக் அவுட் பண்ணவே இல்லை. அவங்க என்ன, அவங்க டிவைஸ் அப்படிங்கறதுனால அவங்க மெயில வந்து என்ன பண்ணாங்க, லாக் அவுட் பண்ணாமலே, சைன் அவுட் பண்ணாம வெளியே வந்துட்டாங்க. அதை அப்படியே வச்சிருந்து அதை வந்து ஹேக்கர்ஸ் ரொம்ப நாள் இது வந்து லாக் அவுட் பண்ணாம, சைன் அவுட் பண்ணாம இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த மெயில யூஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயங்களை அனுப்பியிருக்காங்க. அது கடைசியில தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம டிவைஸ் தானே, நம்ம எதுக்கு லாக் அவுட் பண்ணணும், சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க மெயிலா இருந்தாலும் சரி, எனிதிங் எஸ், எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க மெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போயிருந்தீங்களோ அதை லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில வாங்க. அதனால அது நம்ம வந்து பல பிரச்சனைகள் இருந்து சமாளிக்கலாம். சரியா, இது வந்து என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி. இந்த ஐடியை தான் உங்களை நான் ஷேர் பண்ண சொன்னேன். கிடைச்சது என்ன இது வச்சிருக்கீங்களோ அது உங்க யூஆர்எல் மேல பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்க யூஆர்எல்ல இருக்கும். இந்த ஐடியை தான் நீங்க ஷேர் பண்ணணும். உள்ள மேட்டர்ஸ் நிறைய அப்லோட் பண்ணுங்க, தேவையான இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுங்க, கிரியேட் பண்ணிட்டு இந்த லிங்கை ஷேர் பண்ணாலே போதும். சரியா, இவ்வளவுதான். இது என்னோட பேஜ். இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 4185 ஃப்ரெண்ட்ஸ் ஆக நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாருமே அதுல ஃப்ரெண்டா ஆக போறீங்க. சரியா, ஃப்ரெண்டா உள்ள ஜாயின் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் கொடுங்க. உங்க நேம்ல இருந்து உங்க டீடைல்ஸ போட்டாதான் எனக்கு தெரியும் யாருன்னு, இல்லைன்னா நான் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்க அக்செப்ட் பண்ண மாட்டேன். இப்ப நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத டெமோ கிளாஸ் போகலாம். ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் இதை கிரியேட் பண்ணினதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணி உள்ள போகலாம். சரியா, மெயில் ஐடி பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது, அதை மெயினா எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தேன், லாகின் பண்ணி உள்ள போவேன். உங்க கூகுள்ல போய் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுங்க போதும். சரியா, கூகுள்ல போய் ஃபேஸ்புக் .com அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த பேஜ் ஓபன் ஆகும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு அதுல ஓபன் ஆகும், அதுல நீங்க உள்ள போய்க்கலாம். இப்ப தமிழர்ஸ், தமிழர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்ல, தமிழர்களுக்காக கீழே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்ம வி கேன் சூஸ் தட் லாங்குவேஜ். உங்களுக்கு உங்க முகநூல் பேஸ்புக்கோடைய தமிழ் வந்து முகநூல், முகநூல் வந்து தமிழ் பக்கத்துல இருக்கணும். தமிழ்ல தான் வேணும்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் தமிழர்களுக்கு தமிழ்ல நீங்க உள்ள போய்க்கலாம். எனக்கு இந்த கடவுச்சொல் உள்நுழைனா சில வார்த்தை, நான் தமிழ் தான், தமிழ் மீடியம் தமிழ் தான், இதெல்லாமே எனக்கு புதுசு. இந்த மாதிரி பாக்குறது எல்லாமே எனக்கு வந்து தமிழ் வேண்டாம். தமிழர்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு யூ சூஸ் தமிழ். சரியா, நிறைய தமிழ்கள் இருக்கும், செந்தமிழ்ல இருக்கும். நீங்க தமிழ்ல வேணா தமிழ்ல, ஆங்கிலம் வேணா ஆங்கிலம், அந்த பக்கத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் புதுசா கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து சைன் அப், இட்ஸ் குயிக் அண்ட் ஈஸிலி, சிம்பிள். ஒரு 2 செகண்ட்ல யூ ஹவ் கிரியேட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். 2 நிமிஷத்துல, 2 நிமிஷம் கூட அதிகம் தான், 1 மினிட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடலாம். சரி, உங்க மெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. இப்போ இதுல டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேக்குது. அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலாம்.
இல்ல ஃபேக்கா கூட நீங்க ஒரிஜினல் கொடுக்கணும் இல்ல ஃபேக்கா கூட கொடுத்து வச்சுக்கலாம் அது உங்க சாய்ஸ் ஆனா டேட் கம்பல்சரி கொடுத்தாதான் உள்ள அக்செப்ட் பண்ணோம் நீங்க உங்க ஒரிஜினல் டேட் இல்லாட்டாலும் வேற டேட்டை கொடுத்துக்கோங்க உங்க ஜெண்டர் கொடுக்க விரும்பினீங்கன்னா கொடுங்க இல்ல என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க ஃபேஸ்புக் அந்த ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் கொடுங்க ஏற்கனவே நான் அதை கிரியேட் பண்ணிருக்கிறேன் நான் வேற இப்போ வந்து மெயில் ஐடி நேம் சர்நேம் அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கிறேன் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் டேட் ஆஃப் பர்த் என்ன இது நீங்க கொடுக்கணுமோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறேன் ஜெண்டர் மாதிரி ஜெண்டர் ஃபீமேல் சாரி மேல் மேல் ஃபீமேல் எல்லாம் கொடுத்துக்கோங்க அல்லது கொடுக்க வரம்லாம் கஸ்டம் கொடுத்துக்கோங்க மேலா ஃபீமேலா அல்லது கஸ்டம்ங்கிறது கொடுத்துக்கோங்க சைன் அப் ஓகே டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சரியா சைன் அப் கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே இந்த மாதிரி சேவ்னா சேவ் பண்ணுங்க வேண்டாம் இப்போ உங்க மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போயிருக்கான்னு பாத்துக்கோங்க எது கொடுத்தாலும் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மெயிலுக்கு போகும் மெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு பாருங்க அது கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க சரியா ஓகே அது எல்லாம் கொடுத்து கிரியேட் பண்ண முடிச்ச உடனே உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க இப்போ அவ்வளவுதான் சிம்பிள் ஸ்டெப் ரெண்டே ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ மெயில்ல உங்க இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருந்ததுன்னா கொடுங்க கேட்கலன்னா அது விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இது என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை நான் ஓபன் பண்ணியிருக்கிறேன் சரி இதுதான் ஃபேஸ்புக் பேஜ் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஆகும் 6 வருஷத்துக்கு முன்னால இதே டேட்ல இவர் மெமரிஸ் இப்ப நான் ஓபன் பண்ணதுல இருந்து காமிக்கிறேன் அப்புறம் 1 by 1 இதெல்லாம் நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஓபன் பண்ண உடனே என்ன பேஜ் இதை வந்து லாகின் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ள நான் வந்திருக்கேன் வந்த உடனே இதுதான் ஹோம் பேஜ் என்னோட ஹோம் பேஜ் இவர் மெமரிஸ் ஆன் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்ல 6 வருஷத்துக்கு முன்னால 6 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா இதே டேட்ல நான் இந்த போட்டோவை அப்லோட் பண்ணிருக்கேன் என்னோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போன ஃபர்ஸ்ட் டேயே நான் போட்டோ எடுத்து ஷேர் பண்ணி உள்ள போட்டிருக்கேன் அது எனக்கு காமிக்குது சோ இதை வந்து இந்த மாதிரி மெமரிஸ் நம்ம ஷேர் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரி அது இதுல இருக்கட்டும் இந்த மாதிரி போட்டோஸ் யாரெல்லாம் நான் இது ஷேர் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே இங்க கீழே 1 by 1 வி கேன் சி இல்ல போஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு போட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் சரியா சிவசக்தி ஓகே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எல்லாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இங்கே பாத்துக்கலாம் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் இதுதான் ஹோம் பேஜ் ஓகே அந்த ஹோம் பேஜ்ல தான் நம்ம இப்போ ஒண்ணும் பாத்துட்டு இருக்கோம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது காமிக்கும் ஸோ இதுவும் தான் அந்த ஹோம் பேஜ் நான் இப்ப கிளிக் பண்ணிருக்கிறேன் இல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு என்ன பத்தி போஸ்டிங்ஸ் என்னெல்லாம் இதுல போஸ்டிங்ல போட்டிருக்கோம் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் அபவுட் மை செல்ஃப் இப்ப என்ன பத்தின டீடைல்ஸ் இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் ஹிஸ்டரி அங்க ஒர்க் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னால தான் எங்க படிச்சேன் எங்க ஒர்க் பண்ண இயர்ஸ் இன் தூத்துக்குடி இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்குது இதுல ஒர்க் அண்ட் எஜுகேஷன் எங்க வேலை பாக்குறேன் அப்படிங்கிறது அதுல இருக்குது பிளேசஸ் லிவ்ட் கான்டாக்ட் அண்ட் பேசிக் இன்ஃபோ ஸோ என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் என்னுடைய வீட்டு அட்ரஸ் மெயில் ஐடி ஸோ என்ன பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஸோ என்ன ஜெண்டர் என்னோட பர்த் டேட் வரைக்கும் நான் இதில் கொடுத்துருக்கிறேன் ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுன்னா ஐ எம் யூஸிங் ஃபார் டீச்சிங் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் ஸோ தட் இஸ் ஐ எம் கிவிங் மை ட்ரூ இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஸை பற்றி நம்ம கொடுக்கலாம் கொடுக்கலாம் டீடைல்ஸ் அபவுட் யூ உங்களை பற்றி நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா நாட் கம்பல்சரி லைவ் ஈவெண்ட்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் 4183 யாரெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறது இங்க பாத்துக்கலாம் அவங்கள பத்தின பர்த்டே அவங்க கரை எங்க இருக்காங்க ஹோம் சிட்டி அவங்க ஃபாலோயிங் இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் போட்டோஸ் என்னென்ன போட்டோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன் எனக்கு எந்த ஷேர் பண்ணுங்க அவங்க போட்டோஸ் எல்லாமே இதுல நம்ம பாத்துக்கலாம் சரி இது இருக்கட்டும்
இப்ப இந்த ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து கவர் போட்டோ. ஸோ இந்த இடத்துல எடிட் கவர் போட்டோன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ உங்க ஃபேஸ்புக் உடைய கவர் போட்டோவை நீங்க என்ன பண்ணிக்கலாம், வைக்க விரும்பினா வைக்கலாம் இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதுல எடிட் கவர் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல போய் அதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் போட்டோ, அப்லோட் போட்டோ, ரிபோசிஷன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ரிமூவ் வேண்டாம்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா, கவர் போட்டோவை நீங்க வைக்கணும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து டிபி பிக்சர், உங்க ஃபேஸ்புக் உடைய இது வந்து ஹோம் பேஜோடைய பிக்சர், இது உங்க டிபி பிக்சர்ஸ், இதுவும் நீங்க வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது பிக்சர்ஸ் கொடுக்க விரும்பினீங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இது என்னோட பெயர்ல இருக்குது. ஸோ இதையும் நீங்க இந்த நேம் வந்து நீங்க எடிட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு எடிட் இட். இது வந்து பப்ளிக்கா நான் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த வேர்ல்டு ஃபுல்லும் இதை பார்க்க விரும்புறவங்க பாத்துக்கலாம். ஆட் ஸ்டோரி, ஏதாவது ஸ்டோரி இதுல நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்க, இமேஜஸ் போட்டு ஏதாவது ஸ்டோரி, இதுலயே வந்து கிரியேட் போட்டோ ஸ்டோரி, டெக்ஸ்ட் ஸ்டோரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோரி இதெல்லாம் இப்ப ரீசெண்டா நிறைய பேர் ஸ்டோரி ஆட் பண்ணிட்டு இருக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி ஆட் பண்றதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்டோரி எல்லாம் இன்னும் நான் எதுவுமே பண்ணல. இப்ப நீங்க போட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா ஹோம் பேஜ்க்கு நான் போறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இதுலயே ஆட் பண்ணிருக்காங்க COVID-19 இன்ஃபர்மேஷன் சென்டர். இப்ப ரீசெண்டா தான் இந்த ஆப்ஷன்ஸ் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. COVID-19 பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். அதை பாத்தீங்கன்னா கரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க எதுக்கு என்னென்ன இருக்குங்கிறத இந்த ஃபேஸ்புக்ல நீங்க பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் இப்ப கிளிக் பண்ணிருக்கிறேன். இப்ப யாரெல்லாம் எனக்கு ரெக்யூஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட் ரெக்யூஸ்ட், செல்வ கார்த்திரவன், இதெல்லாம் யாரு? இந்த போ பிக்சர்ஸ் இருக்கும்போது இவங்க யாரு? பிக்சர் இதை பார்த்தாதான் எனக்கு எங்க இருக்கிறாங்க. நீங்க தானா? வெரி குட், கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு உண்மையிலே செல்வாங்கிறது தான், செல்வான்னு தெரிஞ்சாலும் இவங்க பிக்சர் ஃபேஸ் நான் பார்த்ததில்லை. இப்ப அவங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது. இந்த மாதிரி இப்ப இதெல்லாம் இவங்க ராக்கின்னு வச்சிருக்காங்க, இது சினிமா ஆக்டர், இது யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்? இவங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது. யாருன்னு தெரியாம இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்குது. அவங்க பேரு எனக்கு இப்போ செல்வ மாரியம்மாள் வச்சிருந்ததுன்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். செல்வா கதிரவன் வச்சிருக்காங்க, அப்படி எப்படி நான் எப்படி கொடுக்க முடியும்? இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நேம், நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேஸ் இப்ப ஃபேஸ் வச்சு கூட நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன், இல்லாத பேரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஐ கன்ஃபர்ம் தட் ஃப்ரெண்ட் ரெக்யூஸ்ட். ஓகே, இதுல வேற யாரு இருக்கீங்களா? ஓகே ரைட். இப்போ நான் யாருக்கெல்லாம் ரெக்யூஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இதுல இருக்கும். நான் யாருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நான் எனக்கு தேவையான வேணுங்கிறவங்களுக்கு நான் ரெக்யூஸ்ட் கொடுத்துருப்பேன். அவங்க எனக்கு அவங்களும் அதே மாதிரி தேவைலாம் என்னைய அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, ஃப்ரெண்ட் ரெக்யூஸ்ட், சஜஷன், ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாரெல்லாம் எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, 4184 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தர், இப்போ யாரெல்லாம் அதுல இருக்காங்க அப்படிங்கறது நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரி, அடுத்து வந்து குரூப். இப்ப வந்து குரூப் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபேஸ்புக்ல ஒரு குரூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் குரூப். இப்ப நான் இது வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஆகும், 6 வருஷத்துக்கு முன்னால ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனேன், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் சோசியல் மீடியா இன் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு குரூப், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண, அந்த ப்ராஜெக்டுக்காக ப்ராஜெக்ட் குரூப் அப்படிங்கறது நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு குரூப் தான் கிரியேட் பண்ண, அதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ணல. ப்ராஜெக்ட் குரூப் 6 இயர்ஸ் ஆகும், 6 வருஷத்துக்கு முன்னால. இது வந்து பிரைவேட் குரூப். இந்த குரூப்ப இந்த உள்ள மெம்பர்ஸ் மட்டும்தான் வி கேன் ஷேர் இட். இப்போ நிறைய பேர் அதுல இருந்தாங்க, 50 பேர் கிட்ட இருந்தாங்க, இல்ல 34 பேர் இப்ப இருக்காங்க. அந்த 6 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லெசன் பிளான், அந்த ஒரு யூனிட்டை எடுத்து வச்சு அவங்களுக்கு நான் ஐ எம் டீச்சிங் த்ரூ திஸ் மீடியா, மீடியா மூலமா நான் அவங்களுக்கு டீச் பண்ணேன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் இங்க ஷேர் பண்ணிருக்கிறேன் அந்த குரூப்ல. இந்த எல்லாமே சில சில வேற இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான அந்த குரூப்புக்கு அதுல மட்டும் போட்டு விட்டு அவங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா டீச் பண்ணிருக்கேன். அவங்க அதை பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி குரூப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்ல ஒரு பிரைவேட் குரூப் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி. இதுல வேற இருந்து யாருமே பார்க்க முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் வந்து This is my ICSSR project group. My BA students for experimental study, they are interested to join in this group. அவங்க மட்டும் தான். நான் about this group, private, only members can see who's in the group and what they post.
இந்த குரூப்ல உள்ள மெம்பர்ஸ் போஸ்ட் பண்றது அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. விசிபிள் எனிஒன் கேன் ஃப்ரெண்ட் ஆஃப் திஸ் குரூப். இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மாத்தி வச்சுக்கலாம். இந்த இந்த குரூப் மெம்பர்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் அதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேற யாரும் இதுல போஸ்ட் பண்ண முடியாது, உள்ள வர முடியாது, பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ரூம் கிரியேட் பண்ணி பிரைவேட்டா நம்ம என்ன பண்ணலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு தேவையானது பேஸ்புக்ல இந்த மாதிரி பிரைவேட் குரூப். பேஸ்புக்க நீங்க பப்ளிக்கா வச்சுக்கிறத, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றத பப்ளிக்கா வச்சுக்கோங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல மட்டும் அந்த மெம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள மட்டும் ஷேரிங் டீச்சிங் லேர்னிங். இப்ப வாட்ஸ்அப்ல எப்படி குரூப்ப கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள நம்ம ஷேரிங் வச்சிருக்கோமோ அதே மாதிரி பேஸ்புக்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைவேட்டா குரூப் கிரியேட் பண்ணி அவங்கள மட்டும் உள்ள நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணலாம். அது 6 இயர்ஸ் முன்னால பண்ணின குரூப். அதுக்கப்புறம் நான் குரூப் கிரியேட் பண்ணல. இதுல கிரியேட் நியூ குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி கிரியேட் பண்ணி அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் டீச்சிங்ல. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப்ஸ் யூ ஹேவ் ஜாயின்ட். நான் சில குரூப்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். டீச்சர் எஜுகேட்டர்ஸ், சிந்தீஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இ லேர்னிங், ரிசர்ச்சர், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் நான் ஜாயின் பண்ணிருக்கிறேன். என்னென்ன குரூப்ஸ்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட குரூப்ல இருக்குது, குரூப்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னொரு நான் கிரியேட் பண்ண குரூப் ஒன்றே ஒன்று. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், டீச் பண்ணலாம். இப்போ போட்டோஸை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து இப்போ நான் ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்ணா இங்கே போட்டோ ஆர் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணேன் அப்படின்னா போட்டோஸ் ஏதாவது நான் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ ஷேர் பண்ண போறது இந்த போட்டோ. ஸ்கில்ஸ் to learn for students, students க்கு தேவையான skills இந்த photos-ஐ நான் அங்க ஷேர் பண்றேன். இல்ல ஆட் பண்ணிட்டேன். skills for learn for students இந்த இமேஜ் மட்டும், இது போட்டோ இமேஜ நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதுல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? skills to learn for students இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க சொல்லிக்கலாம். என்னெல்லாம் என்னெல்லாம் நீங்க டைப் பண்ணணுமோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது ஆட் யுவர் போஸ்ட். இந்த இது கூட இன்னும் வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்கன்னா மறுபடியும் ஒரு இமேஜ் தான், ஒரு போட்டோ தான் ஆட் பண்ணிருக்கேன், அதை எடிட் பண்ணிக்கலாம். ஆட் போட்டோஸ் நிறைய போட்டோ வீடியோலாம் ஆட் பண்ணணும்னு நம்ம பண்ணலாம். டேக் பீப்புள், எந்தெந்த வேற யாருக்கெல்லாம் நீங்க டேக் பண்ண விரும்புறீங்களோ டேக் பண்ணலாம். இது வந்து ஃபீலிங்ஸ், எமோஜி, உங்க ஆக்டிவிட்டி பத்தின ஒரு ஃபீலிங்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க லொகேஷன் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் இது ஆட் பண்ணி விட்டுட்டு கிளிக் போஸ்ட். போஸ்ட்ங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபேஸ்புக்ல நான் அப்லோட் பண்ணுறது டாப்ல வந்துடும். ஜஸ்ட் நவ் இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறது டாப்ல இருக்கும். ஸ்கில்ஸ் டு லேர்ன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இமேஜ் இதில் டாப்ல இருக்கும். இதே மாதிரி தான் வீடியோ ஆட் பண்ணணும்னா யூ கிளிக் தட் வீடியோ. உங்க வீடியோ எங்கேயாவது இருந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ஓகே. உங்களுக்கு வீடியோ ஏதாவது இருந்தால் அந்த லொக்கேஷன்ஸ் கேட்போம். அந்த லொக்கேஷன்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபீலிங் ஆக்டிவிட்டி, இப்போ நான் எந்த ஃபீலிங்ஸ் இருப்பது தான் நிறைய பேர் அதில் வந்து தப்பு பண்றாங்க. தேவையில்லாம இந்த ஃபீலிங்ஸை நீங்க வந்து ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப பிளஸ்டா இருக்க, சேடா இருக்க, லவ்டா இருக்க, லவ்லியா இருக்கு அப்படின்னா இந்த இதை நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபீலிங்ஸ் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை ஷேர் பண்ண வேண்டியது இல்லை. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏதாவது இதெல்லாம் நம்ம டீச்சிங் லேர்னிங்க்கு தேவையில்லாதது, சரி? அதனால அது வேண்டாம். உங்க இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண விரும்புறேன்னா இதை பப்ளிக்கா நான் ஷேர் பண்ணலாம், அல்லது என்னோட குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணலாம், அல்லது ஒரு பர்சனுக்கு மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன்னா ஒரு பர்சனுக்கு மட்டும் நான் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பண்ணலாம். அடுத்தது வந்து இதுல பாத்தீங்கன்னா லைவ் வீடியோ. இப்ப நான் என்னுடைய வீடியோவை லைவா டெலிகாஸ்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இதுல நான் போய் லைவ் வீடியோ கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம வீடியோ கான்பரன்ஸ்ல நம்ம நடக்கிறத இங்க லைவா அப்படியே வந்து ஹலோ கேட்கும். நான் இதெல்லாம் கொடுக்க விரும்பல. இதை வந்து நான் இப்போதைக்கு நான் டச் பண்ணல. இதுல இந்த ஸ்ட்ரீம் கீ இருக்குது. நம்ம யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் இதுலயுமே உண்டு. நான் இதை வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லல, நானும் பண்ணல. சரியா? இதெல்லாம் வேண்டாம். நமக்கு பண்ணலாம். நம்ம இப்ப எஜுகேஷன் ரிலேட்டடான வெபினார் நடக்குது, கான்ஃபரன்ஸ் இருக்கு, மீட்டிங் நடக்குதுன்னா வி ஹவ் யூஸ் திஸ் ஆப்ஷன் இன்க்ளூடிங் தட் யூடியூப் மாதிரி வந்திருக்கும். ஆமா ஆமா வந்திருக்கோம். இப்ப நீ நானும் ஃப்ரெண்டு தானமா? வரல வரலையோ? கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க, வந்துருக்குமா? 1 மினிட் ஆகுது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பாருங்க, வரும்.
கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா உங்க ஏரியா எங்க இருக்குது அண்ணா நகர் 10 க்கு ஆப்போசிட் மடக்கடையில இருந்து அங்க வரணும் இல்ல ஒரு நிமிஷம் ஆகும் ஆகும் இல்ல வரும் சரியா இதெல்லாம் நான் போகவே இல்லம்மா எனக்கு தேவைப்படல நான் போகல நீங்க உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க ரொம்ப போய் பார்த்து ஏமாந்துடாதீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிறலாம் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் பிளேஸ் சந்தை நிலவரங்கள்னு இருக்குது என்னெல்லாம் மார்க்கெட்ல வந்திருக்குங்கிறது பாத்துக்கோங்க நல்ல விவரங்களை சேகரித்துட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்கணுமா ஒரு ரூபான்னு போட்டிருக்கீங்க சாப்பிட்டு ஒன்று ரூபாய் தானே போட்டிருக்குது இதெல்லாம் பாத்துக்கோங்க நான் நம்பி ஏமாந்துடாதீங்க சரியா தேவையில்லாத விஷயங்கள ஆன்சர் பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நீங்க வந்து என்கேஜ் பண்ணாதீங்க ஒரு இது வேணா எடுத்து காமிங்க அவங்கள ரொம்ப அந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டே இருந்தது அப்படின்னு அவங்களை வந்து அன்ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுருங்க சரியா தேவையில்லாத மெசேஜ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நீங்க அன்ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுருங்க இப்ப நிறைய வாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்ப ஏற்கனவே நம்ம வீடியோவை சேவ் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க விஜய் டிவி இந்த மாதிரி இது வந்து நீன ஆப்ஷன் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம திரும்ப எடுத்து பாத்துக்கலாம் வாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோஸ் ஏதாவது இந்த டிவிஸ் ஆப்ஷன் எல்லாம் நிறைய அதுல இருக்கு அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் லிங்க் வச்சிருக்கோம் அப்படின்னு லைக் பண்ணிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கிறோம்னா வி ஹவ் டு வாட்ச் தட் வீடியோஸ் அந்த வீடியோ ஹாட் ஸ்டார்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் இதுல அவைலபிளா இல்ல பேஸ்புக்ல சில இது பிளே ஆகும் நமக்கு தேவைன்னா நம்ம அதை பாத்துக்கலாம் சரி இதை பார்த்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ் டீச்சிங் லேர்னிங் பர்பஸ் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 11 அன்னைக்கு இந்த போஸ்ட் நான் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறேன் My research items reached 40,000 reads in ResearchGate. ResearchGate ல என்னுடைய ரிசர்ச் ஐட்டம் 40 தடவை வாசிக்கப்பட்டிருக்குது அதை வந்து விஷ் பண்ணி எனக்கு ResearchGate ல இருந்து அனுப்பியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 93 பேர் கிட்டத்தட்ட 4000 சம்திங் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல 93 பேர் அதை லைக் பண்ணிருக்காங்க லைக் பண்ணினவங்க 93 கமெண்ட்னா எனக்கு விஷ் பண்ணி அதாவது கங்கராச்சுலேஷன் அப்படின்னு விஷ் பண்ணினவங்க 37 பேர் 37 கமெண்ட் வந்திருக்குது 94 இப்ப யாரோ லைக் பண்றாங்க 34 93ல இருந்தது 94 யாரெல்லாம் அதை லைக் பண்ணிருக்காங்க இதுல காமிக்கு பாருங்க செய்தலி பாத்திமா இப்போ இந்த 73ல இருந்து 74 75 வருது பாருங்க செய்தலி பாத்திமா அதுதான் லாஸ்ட்ல அவங்க பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு லைக் பண்ணாங்கிறத காமிக்கும் 37 கமெண்ட்ஸ் எத்தனை கமெண்ட்ஸ் இதை கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இந்த கமெண்ட் எல்லாமே நமக்கு வரும் என்னென்ன கமெண்ட்ஸ் வியூ ஒன்று இந்த மாதிரி கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பாத்துக்கலாம் சரியா ரைட் இந்த நம்ம போஸ்டிங்க்கு யார் லைக் பண்றாங்க யார் கமெண்ட் கொடுக்காங்க என்ன வருது அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாமே வரும் மாரியம்மா லைக் பண்ணிருக்காங்க அடுத்தது ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஈவெண்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பேஸ்புக்ல இருவோம் நமக்கு தேவைன்னா இந்த ஹவு டு பி அண்ட் அடாப்ட் கிரியேட்டர் எஜுகேட்டர் ஆகும் இந்த ஈவெண்ட்டை சாட்டர்டே June 26 இந்த ஈவெண்ட் வந்து இதுல வந்து லைவ் ஆன்லைன்ல வரும் இந்த ஈவெண்ட் நான் பார்க்க வரும்னா இன்ட்ரெஸ்டட் இதை கிளிக் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நான் பாத்துக்கலாம் தேவைன்னா ஆக்ஷன் ரிசர்ச் ரிலேட்டடா இந்த ஈவெண்ட் எல்லாம் நீங்க பாக்கணும்னா பாத்துக்கலாம் மெமரிஸ் சேவ்டு நம்ம சேவ் பண்ண ஐட்டம்ஸ்
பேஜஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உள்ள ஒன்னு ஒன்னும் போய் போய் பாத்தீங்கன்னா தெரியும். உங்க மொபைல் ஸ்கிரீன்ல சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும், லேப்டாப்ல சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும், டெஸ்க்டாப்ல சில நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வியூ பண்ணி காமிக்கும். சோ இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது டெஸ்க்டாப் வியூ, அதனால நிறைய விஷயங்களை இதுல எனக்கு காமிச்சிருக்குது. இப்போ உங்க மொபைல்ல நீங்க இதை அழகா தாராளமா ஃபேஸ்புக் ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, யூஸ் ஃபார் டீச்சிங் லேர்னிங் பர்பஸ், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்க ஃபேஸ்புக்க நீங்க யூஸ் பண்றது உங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லாக் அவுட் பண்ணணும்ல, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க இந்த ஒரு பாப்அப் மெனு இந்த சைட்ல இருக்கும், ரைட் சைட் டாப் கார்னர்ல இருக்கும். சரி, இதுல நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும், மெசேஞ்சர் இருக்கும், இதுல மெனு மெனுஸ் நிறைய என்னென்ன மெனுஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கோங்க. இதுல வந்து லாக்அவுட் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி, இது செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா என்ன செட்டிங்ஸ் கொடுக்க விரும்புவீங்க, பிரைவசி பிரைவேட்டியா வச்சுக்கணுமா இல்ல பப்ளிக்கா கொடுக்கணுமா அப்படிங்கிற செட்டிங்ஸ் இருக்கும். இந்த உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், டிஸ்பிளே அண்ட் ஆக்சசபிலிட்டி, என்ன மோட்ல இருக்கணும், என்ன காம்பாக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாக்அவுட், சரி லாக்அவுட் பண்ண மறந்துடாதீங்க, லாகின் பண்ணி உள்ள போங்க, கடைசியில வெளியில வரும்போது லாக்அவுட் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. அந்த ஐடியை பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க, சரியா? இந்த லாகின் பண்ணி உள்ள போனோம்னா மேல உங்க கர்சர் அதாவது ஹோம் பேஜ், இந்த உங்க பிக்சரோட உங்க பெயரோட உள்ள வச்சிருப்பீங்களா, ஹோம் பேஜ கிளிக் பண்ணுங்க. இந்த மேல யூஆர்எல் வரும் பாருங்க, இந்த மேல யூஆர்எல் வர்றதுதான் உங்க ஃபேஸ்புக்கோடைய அக்கௌண்ட் பேஜ், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பேஜ். இந்த பேஜை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணுங்க, யூஸ் ஃபார் யுவர் டீச்சிங் லேர்னிங் பர்பஸ். மேம் பிரதர் நேமா தான் இத வச்சிருப்பேன் மேம், பிரதர் நேமா வச்சிருக்கீங்களா செல்வ மஞ்சுளா? செல்வ மஞ்சுளா, இப்ப நம்ம நம்ம நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கும் போது இப்ப என் பிக்சர் என் பேர்ல வச்சாதான் உங்களுக்கு தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும். பிரதர் நேம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அது வந்து பாத்துக்கோங்க, நம்ம டீச்சிங் லேர்னிங் போகும்போது முதல்ல வந்து பாத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டீச்சிங் லேர்னிங்ல ஃபுல் பிளெக்ஸ்டா உள்ள வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் இட் ஃபார் யுவர் நேம், யுவர் பிக்சர். சரியா? வேற விஷயங்களை போட்டாதான் நமக்கு பிரச்சனை. உங்க மெயில் ஐடி உங்க பாஸ்வேர்டு நாம வச்சுக்கோங்க, டீச்சிங் லேர்னிங் மட்டும் போட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இஸ் இட் கிளியர், புரிஞ்சுச்சா? எனி அதர் டவுட்ஸ்? நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்க ஒன்னு ஒன்னு செஞ்சு பாருங்க. ஷேர் பண்ணிடலாமா?